கருவறையில பாட தகுதி தமிழுக்கு இல்லையான்னு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா தமிழ் மொழி தான் சார் மூத்த மொழிகள், மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். வெற்றி அப்படின்னு சொல்லணும்னா ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில்கள்ல பணி நியமனம் செய்தால் மட்டும்தான் இந்த சட்டம் வெற்றி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது போல தமிழ் மொழியில பாடுனா சாமி கேட்க மாட்டாரு, திட்டுப்பட்டு போயிடும். நமஸ்கிருதத்துல தான் பாடினா சாமி கேட்பாரு அப்படின்னா அவரு அது தெய்வமே இல்லை. தெய்வம் இருக்கு என்றால் எல்லாரும் ஆகமத்துல ஜாதி எப்படி சொல்லப்படவில்லையோ அது போல மொழியெல்லாம் சொல்லப்படலாம் கிடையாது. இந்த மொழியில தான் பாடணும், இந்த மொழியில தான் சாமியை வழிபாடு பண்ணணும்னா அப்ப நீ தேவ பாஷை அப்படின்னா நீ உன் வீட்டுல தேவ பாஷையை பேச வேண்டியதானே? நீச பாஷையை நீ ஏன் உன் மனைவிட்ட உன் குழந்தைகிட்ட நீ பேசுற? நீச பாஷன்னு நீ சொல்றன்னு சொல்ற. குருமானுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம் ஓம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சவக்ரம் திருநேத்திரம். ஊநூல் வந்து பிராமணருக்கு உறுத்தானதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்லை, ஊநூல் வந்து பிராமணருக்கான அடையாளம் கிடையாது. ஊநூல் என்பது கோவில் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுற எல்லாத்துக்கும் அந்த ஊநூல் என்பது உண்டு. நம்ம போடக்கூடிய காசு அந்த தட்டில் போடுறோம், அந்த தட்டு கருவறை உள்ள போகுது இல்ல, நான் போடுற காசுல தீட்டு இல்லையா? அப்ப இருக்க பட்சத்துல ஆகம நீதி முறையில ஏதாவது பார்ப்பன அல்லாதோர் செய்யக்கூடாது ஏதாவது இல்லை இல்லை இல்லை. அதாவது வந்து சொத்தப்பள்ளு இல்லாமல் இருக்கக்கூடாது, வந்து தலையில வந்து முடி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அது எந்த இடங்கள்லையும் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒன்றை வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிறது ஒரு முக்கியமான சமூக செயல்பாட்டாளர் சொல்லலாம். ஏன்னா கோவில்கள்ல அனைவரும் அனைத்து ஜாதி அர்ச்சகராங்கிற ஒரு நிகழ்வுக்கு மிக முக்கியமான பணியில சேர்ந்த சண்முகம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மிக முக்கியமா இப்ப தமிழ்நாடு அரசோட அறிவிப்பு பார்த்துருக்கீங்க, சேகர்பாபுவோட அறிவிப்பை தொடர்ந்து நீங்க கவனிச்சு நினைக்கிறேன். இந்த அறிவிப்புல மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக 100 நாள் நிறைவேற்றப்படுவாங்க. ஆல்ரெடி நீங்க முன்னையே பணியில இருக்கீங்க. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக உங்கள இதுல உள்ள அனுபவம் இருக்கு இல்லையா, இப்ப அர்ச்சகரா இருக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்ப நான் என்ன கேட்கறேன்னா சமூகத்துல பொதுப்புத்துல ஒரு ஐயர் இருந்தாக்கா அப்படிங்கிற ஒரு சமூக பொதுப்புத்தி இல்லையா, அது அப்படித்தான் இருக்கிறதா? ஜனங்கள் மத்தியில் அப்படித்தான் இருக்கா? உங்களோட அனுபவம் எப்படி சார்? அதாவது நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தின் கீழே 2008 திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அர்ச்சக பயிற்சி பள்ளியில நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஏறத்தாழ 14 வருடங்கள் ஆகிறது. நாங்கள் பயிற்சி முடித்து 14 வருடங்கள் ஆகிறது. வழக்கு நிலுவையின் காரணமாகவும் இந்த எங்களுக்கு பணி நியமனம் அரசினுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. தற்பொழுது தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அவர்களுடைய இந்த 100 நாட்களுக்குள் பணி நியமனம் என்ற அந்த அறிவிப்பானது எனக்கும் என்னை போன்ற சக மாணவர்களாகிய 207 மாணவர்களும் வாழ்வில் ஒரு ஒளியேற்றும் விதமாக எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பானது இருக்கின்றது. நாங்கள் வந்து ஏறத்தாழ 14 வருடங்கள் வந்து எங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்த உடனே வந்து எங்களுக்கு பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு அரசு முனையும் பொழுது வந்து பிராமணர்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, சாமி சிலையை இவர்கள் தொட்டால், பிராமணர்கள் அல்லாதவர் சாமி சிலையை தொட்டால் சாமி சிலை தீட்டுப்பட்டு போய்விடும் அப்படின்னு மக்கள் நம்புவதாக மக்கள் வந்து அதை வந்து நம்புறாங்க. மக்கள் வந்து இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க பண்ணக்கூடிய பூஜைகள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை வச்சாங்க. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த 14 வருடங்கள் எங்களுக்கு அனுபவம் இருக்கு. 14 வருடமும் நான் இதே தொழில, இதே பூஜை தொழில தான் நான் இருக்கேன். மாற்று தொழிலுக்கு போகல, இதே தொழில 14 வருடமும் நான் சிறப்பாக நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த ஊரில் நான் பிராமணன் என்று சொல்லல, பிராமணனாக காமிச்சிக்கல. நான் வந்து என்ன என்னுடைய பூர்வீகம் என்ன, என்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த ஊர்ல நான் 14 வருடம் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இப்பொழுது மக்கள் ஏத்துக்காம நான் எப்படி இந்த பூஜையை பண்ண முடியும்? மக்கள் வந்து ஏத்துக்காம இந்த 14 வருடம் என்னுடைய லைஃபை நான் எப்படி நான் கொண்டு போக முடியும்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2012 திருமணம் ஆயிடுச்சு. 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். எனக்கு எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கை, எனக்கு குடும்பம் எல்லாமே இந்த 14 வருடங்கள்ல எனக்கு இந்த தொழில் மூலியமா தான் எல்லாமே நான் செய்கிற தொழிலை வச்சு தான் பொண்ணு கேட்டோம். வேற மாற்றி ஒன்றும் போய் சொல்லி நான் IAS படித்தேன், கலெக்டருக்கு படித்தேன்னு போய் சொல்லி கேட்கல. இதே தொழில் தான் நான் பூஜை பண்ணக்கூடிய தொழில் தான் பண்ணு, அதை வச்சு தான் பொண்ணு கேட்டோம், இதை வச்சு திருமணம் பண்ணியிருக்கோம். என்னுடைய வாழ்வாதாரமும் இதன் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிற கூத்து முற்றிலும் தவறானது. மிக முக்கியமா இப்ப நீங்க வந்து எந்த பிரிவு, அதாவது சைவமா வைணவமா, அதுக்கு தனித்தனி பிரிவுகள் இருக்கிறதா? நீங்கள் எந்த விதிப்படி பயிற்சி பெற்றீங்க? மொத்தம் தமிழகத்துல மொத்தம் 6 பாடசாலை மொத்தம் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பாடசாலை வந்து திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர், மதுரை போன்ற 4 கோயில்கள்ல வந்து சைவ பாடசாலை, சைவ ஆகம பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. திருவல்லிக்கேணி, ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் வந்து 2 வைஷ்ணவ ஆகம பாடசாலையானது நடைபெற்றது. நாங்கள் வந்து சைவ ஆகம பாடசாலையில திருச்செந்தூர்ல பயின்றிருக்கோம். சைவ கோயில்களில் நாங்கள் பூஜை பண்றதுக்கு தகுதி உடையவர்கள் நாங்கள். சைவம் அப்ப நான் என்ன கேட்கணும்னா, இப்ப ஆகம விதிப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அவங்க பிராமண சமூகமா இருக்கவங்க வலியுறுத்துறாங்க, அதன்படிதான் வர்றாங்க. அப்ப நான் எனக்கு இப்ப ஆகம விதிமுறை உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியும் நான் நம்புறேன். அப்படி இருக்க பட்சத்துல ஆகம விதி முறையில ஏதாவது பார்ப்பன அல்லாதோர் பூஜை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? இல்ல, அதாவது வந்து ஆகமத்துல வந்து கோவில் எப்படி கட்டுமானம் செய்யப்பட வேண்டும், ஒரு கோவில்ல எப்படி பூஜை செய்யப்பட வேண்டும், ஒரு கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கு என்ன தகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்ச்சகர்களுக்கு தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஜாதிங்கிற பிரிவு வரல, என்ன இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு பிரிவே வரல. அர்ச்சகர்களுக்கு தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் வந்து முறையா ஆகமம் பயின்றிருக்கணும், முறையா வந்து ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவராக இருக்கணும், திருமணம் ஆனவராக இருக்கணும், திருமணமாகி மனைவி இறந்தவராக இருக்கக்கூடாது. அது போல வந்து உடல் ரீதியா பாத்தீங்கன்னா வந்து உடல் பருமனா இருக்கக்கூடாது, பல்லு சொத்தப்பல்லு இல்லாம இருக்கக்கூடாது, வந்து தலையில வந்து முடி இல்லாம இருக்கக்கூடாது. அது மாதிரியான ஆகமங்கள், அது மாதிரியான வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது எந்த இடங்கள்லயும் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒன்றை வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. இவங்க வந்து தவறானது நமக்கு வந்து புரியாத ஒரு இதை சொன்னோம்னா நம்ம அதை போய் எடுத்து பார்க்க போறது இல்லை. ஏன்னா அவங்க சொல்றாங்களே ஒழிய இந்த ஆகமத்துல, இந்த பத்ததியில, இந்த பக்கத்துல, இந்த வரியில இந்த சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டணும்ல. இவ்வளவு பேசக்கூடியவங்க எடுத்து காட்டணும். ஆகம பிரகாரம் வந்து ஜாதியே ஒண்ணு கிடையாதுங்க. இவங்க வந்து ஒரு கட்டுக்கதை, இது ஜாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை தான். இது வந்து மிக முக்கியமா சொன்னீங்க, திருமணம் ஆகி மனைவி இறந்தவங்க இருக்கக்கூடாது. ஆனா பெரும்பான்மை பிராமண சமூகம் வந்து இன்னைக்கு பூசாரி இருக்கிற அந்த கோயில்கள்ல அந்த மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடாதா? இல்ல, அந்த மாதிரி விதிமுறைகளே கிடையாதுங்களே. கோவில் கருவறையில வந்து தீபத்துலதான் சாமியை வந்து விளக்க பார்க்கணும், சாமியுடைய உருவத்தை தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு கோயில் ஃபுல்லா இன்னைக்கு மின் விளக்கு தான். எங்க பார்த்தா எந்த கோவில்ல பெரிய கோவில்ல பார்த்தாலும் மின் அலங்காரங்கள் தான் வந்து. அதெல்லாம் அதுவே முதல்ல ஆகம மீறல்களாச்சே. நம்ம போடக்கூடிய தட்டில் போடக்கூடிய காசு வந்து நம்ம போடக்கூடிய காசு அந்த தட்டில் போடுறோம், அந்த தட்டு கருவறை உள்ள போகுது இல்லை. இப்போ நான் போடுற காசுல தீட்டு இல்லையா? அப்ப நான் தொட்டு போடக்கூடிய அந்த காசோ, நான் கொடுக்கக்கூடிய தேங்காய் வாழைப்பழமோ, நான் கொடுக்கக்கூடிய பூவோ மாலையோ கருவறைக்குள்ள என்னோட கைப்பட்ட பொருள் தான் அது. அது சாமியோட திருமணியில நம்ம வந்து போடுறோம், அந்த கோயில அர்ச்சகர் வந்து போடுறாரு. அப்ப அது வந்து தீட்டாயிராதா? அப்ப இவங்க சொல்லக்கூடிய கருத்துன்னு பற்றி பார்த்தா அப்ப அது தீட்டாயிராதா? அப்ப இவங்க வந்து தனக்குன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள்ல ஆகமம்னு சொல்லி நம்மள வந்து மக்கள் மேலேயே பழி போடுறாங்க. இன்றளவும் இது வந்து பல பேர்த்துக்கு தெரியுதோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்றேன். ஆகமத்துக்கு உட்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலமான திருச்சோற்றுத்துறை, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. திருச்சோற்றுத்துறைங்கிற ஊர்ல வந்து கோவில், அந்த கோவில் வந்து கிராமத்துல இருக்கு. அந்த கிராமத்துல வருமானம் வரல அப்படிங்கிறதுனால அந்த கோவிலுடைய அர்ச்சகர் அந்த கோவில்ல அர்ச்சகர் கிடையாது. அந்த கோவில்ல ஒரு சிவனடியார் பூஜை பண்றார். மாற்று சாதியை சார்ந்த ஒரு சிவனடியார், ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் திருச்சோற்றுத்துறை என்கின்ற பாடல் பெற்ற ஸ்தலம், மடத்திற்கு சொந்தமான திருவாவடுதுறை மடத்திற்கு சொந்தமாக பாத்தியப்பட்ட அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒரு பிராமணர் அல்லாத ஒரு சிவனடியார் பூஜை பண்றார். இப்ப எப்படி அந்த இறைவன் ஏத்துக்கலையா? அவரை அந்த கோவில்ல பூஜை நடக்காம இருக்கா? அந்த கோவிலுக்கு கிராம மக்கள் போகாம இருக்காங்களா? அந்த கிராமங்கள்ல என்ன தீங்கு ஏற்பட்டுருச்சா? சொல்லுங்க பார்ப்போம். இது போல பல ஊர்கள் இருக்கு. அதனால இவங்க வந்து ஆகமங்கிறத நம்ம வந்து ஒரு கட்டுக்கதையா கொண்டு வந்து நம்மள வந்து முட்டாளாக்குறாங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பூணூல்ங்கிறது பெரும்பாலும் ஐயர்களோட, பிராமணர்களோட, பார்ப்பனோட அடையாளமா இருக்கு. விதிமுறைப்படி ஆகம விதிப்படி பூணூல் அணிந்தே ஆகணுமா? பெரிய கூட பூணூல் அணிஞ்சிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? அது இருந்தாத்தே ஐயர் நம்புவாங்கன்னு ஒரு இது இருக்கா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கல, அதுக்காக கேட்கிறேன். அதாவது பூணூல் ரொம்ப அவசியமான, பூணூல் வந்து பிராமணர்களுக்கு உறுத்தானதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? இல்லை, பூணூல் வந்து பிராமணர்களுக்கான அடையாளம் கிடையாது. பூணூல் என்பது கோவில் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுற எல்லாத்துக்கும் அந்த பூணூல் என்பது உண்டு. கோவில்ல வேலை செய்யக்கூடிய ஆசாரிக்கு பூணூல் உண்டு, கோவில்ல கணக்கு எழுதக்கூடிய செட்டியாருக்கு பூணூல் உண்டு. அது மாதிரி வந்து கோவில் பணிகள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் பூணூல் உண்டு. அந்த பூணூல் போடுவதற்கு காரணம் இருக்கு, காரணம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அது ஏன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு எளிமையா சொல்லணும்னா ஒரு திருமணமே நம்ம திருமணம் நடக்குது அப்படின்னா, திருமணத்துல முதல் நிகழ்வாக மணப்பெண்ணுக்கும் மண மகனுக்கும் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுவாங்க, அதாவது கங்கணம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. கையில வந்து கங்கணம் கட்டுவாங்க, அந்த நூலை கட்டுவாங்க. ஒரு கோவில் திருவிழா நடக்கும் பொழுதும் அதே மாதிரி காப்பு கட்டுவாங்க. ஒரு கும்பாபிஷேகம் ஆகும் பொழுதும் ஆரம்பிக்கும் போதும் காப்பு கட்டுவாங்க. எதுக்காகன்னா அந்த நிகழ்ச்சியானது, அந்த திருமணமோ அந்த கும்பாபிஷேகமோ திருவிழாவோ எந்த விதமான தடங்களும் இன்றாம இறைவனுடைய அந்த அந்த கட்டுக்கோப்புல அந்த இறை ஆற்றலோட எந்த விதமான தடங்களும் எல்லாம் நடைபெறணுங்கிற காரணத்துக்காக அந்த காப்பு கட்டக்கூடியது. அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை பண்றோம்னா நம்ம வந்து அந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து படிக்கிறோம். மந்திரங்கள் படிக்கும்போது நமக்கு ஒரு மந்திர கட்டு, நம்ம அந்த மந்திரங்கள் வந்து நமக்கு ஒரு மந்திர கட்டு அப்படிங்கறதுனாலதான் அந்த பூணூல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அணிவிக்கிறோம். அதுலயும் வந்து நிறைய முறைகள் இருக்கு. வந்து திருமணம் ஆகாதவராக இருந்தா ஒரு நூல் அணியணும், திருமணமானவராக இருந்தா 2 நூல் அணியணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 3 நூல்கள் அணியணும். அது நிறைய வந்து அது வழிமுறைகள் நிறைய இருக்கு. அதனால பூணூல் என்பது பிராமணர்களுடைய அடையாளம் கிடையாது. சைவம் சொல்றீங்க, இப்ப நீங்க எந்த கோயில்ல வந்து பூசாரியா இருக்கிறீங்க, அங்க வந்து தினமும் ஓதப்படுகிற அந்த மந்திரங்கள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் நிறைய பேட்டியில மந்திரங்கள் நிறைய சொல்லிட்டேன். நான் பாத்தீங்கன்னா நான் இப்போ என்னுடைய ஊர் துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூர்ல நான் வந்து ஒரு சிவாலயம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரைவேட் கோவில், கவர்மெண்ட் கோவில் கிடையாது, ஒரு பிரைவேட்டா ஒரு சிவாலயம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோவில்ல வந்து தமிழ் முறையில கேட்கறவங்களுக்கு தமிழ் முறை வழிபாடு, வடமொழியில கேட்கறவங்க வடமொழி வழிபாடு அப்படின்னு அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்ல என்ன மாதிரியான மந்திரங்கள் ஓதப்படுகிறது, சமஸ்கிருதத்துல என்ன மாதிரியான ஓதப்படுது, அதாவது ஒரே பொருளுடையதை ஓதப்படுதான்னு கேட்கிறேன். ஒரே பொருளுடையது தமிழ்ல மலையாள இது சமஸ்கிருதம் இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிப்பா சார். சாமிக்கு இப்ப ஒரு தூபம் காட்டுறோம், ஒரு ஊதுபத்தி காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வடமொழியிலேயே மந்திரம் இருக்கு, தமிழ்லேயும் மந்திரம் இருக்கு. சாமிக்கு வந்து ஒரு அமுது ஊட்டுறோம் அப்படின்னா வடமொழியிலேயே அதுக்கு மந்திரம் சொல்றோம், தமிழ் மொழியிலேயும் அதுக்கு மந்திரம் சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு பாடல் வேணா உங்களுக்கு பாடி காட்டுறேன். தமிழ் முறையில வந்து திருமுறை, திருஞான சம்பந்தனுடைய அது தேவாரம். திருச்சிற்றம்பலம் தோடுடைய சிவியன் பிடை ஏறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இப்படி திருமுறைகளை நாங்க வந்து கோவில்ல சாமி முன்னாடி வந்து நாங்க வந்து ஓதக்கூடிய ஒரு நிகழ்வு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது சமஸ்கிருதத்துல ஏதாவது அதே மாதிரி சாமிக்கு ஸ்லோகம், சிவபெருமானுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம். ஓம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சவக்ரம் திரிநேத்ரம் சூலம் வஜ்ரஞ்சகட்கம் பரசிமபேதம் ஷவ்யபாகே வசந்தம் நாகம் பாஷாஞ்சகண்டாம் பிரளயகுதவகம் சாங்கூஷம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி. இப்படியாக வந்து வடமொழியில மந்திரங்களை நாங்கள் வந்துடும். மிக முக்கியமா மொழி சார்ந்த ஒரு கேள்வி உங்களை கேட்க வந்திருக்கு. பெரும்பாலும் பிராமணர்கள் கூட என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதங்கிறது தேவ பாஷை, தமிழ்ங்கிறது நீச பாசை, அது கருவறைக்கான மொழி அல்லங்கிறாங்க. உங்களோட பார்வை எப்படி? அவங்க சொல்றது உண்மைதான். இறைவனுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாதுங்க. இது உயர்ந்த மொழி, இது தாழ்ந்த மொழி, இது வந்து தேவ பாசை, இது நீச பாசை எல்லாம் அவங்களா சொல்றாங்க. இது தவறான கருத்து. இது வந்து இல்ல, இது நான் ஏன் கேட்கணும்னா, நான் எல்லா மொழியிலும் ஓகே, கருவறை மொழி அல்லங்கிறாங்க இல்லையா? சங்கராச்சாரியார் பதிவு பண்ணிருக்காரு, முன்னாள் இந்த பிராமணர் நிறைய பதிவு பண்ணிருக்காங்க. அதனால கேட்கிறேன், கருவறை மொழி தமிழ் இல்லையான்னு, கருவறையில பாட தகுதி தமிழுக்கு இல்லையான்னு கேட்கிறேன். கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா தமிழ் மொழி தான் சார் மூத்த மொழிகள். மொழிகளிலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஒரு பாரதியார் என்ன சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லைன்னு சொல்றாரு. அவரு வந்து அவர் தமிழை மட்டும் படிச்சுட்டு அவர் சொல்லலைங்க. அவரு பலதரப்பட்ட மொழிகளை பயின்று தான் சொல்றாரு. இப்ப ஒரு உணவு இருக்குன்னா பலதரப்பட்ட உணவுல சாப்பிட்டுட்டு அதுல எது சிறந்ததுன்னு சொல்லணும். நம்ம தயிர் சோத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தயிர் சோ தான் எனக்கு, தயிர் சோறு மாவுடுன்னா உலகத்திலே சிறந்த சாப்பாடுன்னு சொல்றது எப்படி? அது எல்லா உணவையும் சாப்பிட்டு பார்த்து என்ன எந்த உணவு சிறந்ததுன்னு சொல்லணும். அது மாதிரி பாரதியார் வந்து பலதரப்பட்ட மொழிகளை பயின்று யாம் பயின்ற மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப வந்து பிராமணர்களுக்கு வேற மொழி தெரியுமா? பிராமணர்களுக்கு தமிழ் பேசுறாங்க. அப்ப நீ தேவ பாஷை அப்படின்னா நீ உன் வீட்டுல தேவ பாஷையை பேச வேண்டியதானே? ஏன் நீச பாஷையை நீ ஏன் உன் மனைவிட்ட உன் குழந்தைகிட்ட நீ பேசுற? நீச பாஷைன்னு நீ சொல்றன்னு சொல்ற, அந்த நீச பாஷையை ஏன் நீ உன்னுடைய குடும்பத்தாட்ட நீ பகிர்ந்துக்கிற? அப்ப அந்த தேவ பாஷை, கடவுள்கிட்ட பாச பேசக்கூடிய தேவ பாஷையிலேயே உன்னுடைய மனைவிகிட்டயோ உன்னுடைய குழந்தைகள்கிட்டயோ உன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பேச வேண்டியதானே? அப்ப அவங்களுக்கு தெரிந்த மொழி அந்த ஒரே மொழி தான். அந்த ஒரு மொழியை பயின்றுக்கிட்டு மற்ற மொழியை வந்து தமிழ் மொழியா இருக்கட்டும் வேற எந்த மொழியா இருக்கட்டும் குறைத்து சொல்லுவது என்பது தவறானது. பல மொழியை அறிந்து சொல்ல அவர் பாரதியார் சொன்னார்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இது வந்து தவறான கருத்து. இது தேவ பாஷை, இது வந்து நீச பாஷை என்பது தவறான கருத்து. அப்ப கருவறைகளும் தமிழ் ஒழிக்கலாம், ஆகம் வீதியில அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். எதுக்கு எடுத்துக்கலாமா? ஆகமத்துல ஜாதி எப்படி சொல்லப்படவில்லையோ அது போல மொழியெல்லாம் சொல்லப்படலாம் கிடையாது. இந்த மொழியில தான் பாடணும், இந்த மொழியில தான் சாமியை வழிபாடு பண்ணணும்னா அது அதுக்கு அது இறைவனை இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில. இந்த தமிழ் மொழியில பாடுனா சாமி கேட்க மாட்டாரு, திட்டுப்பட்டு போயிரும். நமஸ்கிருதத்துலதான் பாடினா சாமி கேட்பாரு அப்படின்னா அவரு அது தெய்வமே இல்லை. தெய்வம் இருக்கு என்றால் எல்லாமே படைக்கப்பட்டது அந்த தெய்வத்தாலதான். தமிழாக இருக்கட்டும், சமஸ்கிருதமா இருக்கட்டும், எல்லாமே படைக்கப்பட்டது அந்த இறைவனாலதான். அதை வந்து பாகுபாடுபடுத்தி பிரிப்பது என்பது நாம தான். நாமன்னா அந்த பிராமணர் சமூக சார்ந்தவர்கள் தான் இது உயர்ந்த மொழி, இது நீச்ச மொழி பிரிக்கிறாங்க. தமிழ் மந்திரங்கள்ல தமிழ்ல எங்களுக்கு வந்துச்சு. இந்த சமஸ்கிருதங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல கிரந்த வடிவல்ல, கிரந்தம்ங்கிற ஒரு எழுத்து, கிரந்த வடிவல்ல ஆனாவனால இருந்து எங்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுத்துதான் மந்திரங்களை அந்த முழுமையான உச்சரிப்போட நாங்க படிச்சிருக்கோம். முக்கியமா தமிழையும் அர்ச்சனை செய்யப்படும் சொல்லி செயல்பாடு அறிவித்திருக்கிறார்கள். அநேகமாக 100 நாட்களில் அரசு வேலையும் வழங்கப்படும் இருக்காங்க. அந்த காத்திருப்பு பட்டியல நீங்களே இருக்கீங்க நம்புறோம். இந்த அறிவிப்பை இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான பணி என்பது நிச்சயமா இல்ல? பணி கண்டிப்பா வந்து நிச்சயமாக வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க நம்ம தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. 100 நாட்களில் பணி நியமனம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. ஒரு முறை சொல்லல, பல முறை அவர் அதே தான் திரும்ப சொல்றார். அவருடைய ரெண்டு மூணு பேட்டிகள்ல அவருடைய கருத்தை மாற்றி சொல்லல, அதே கருத்து தான். 100 நாட்களுக்குள் பணி நியமனங்கிறத உறுதியளிக்கிறார். அப்படிங்கும் போது அதை நாங்க வந்து முழுமையா நாங்க வந்து அதை வரவேற்கிறோம். ரொம்ப வந்து மகிழ்ச்சியோட இருக்கோம். ஏன்னா மக்கள் ஏத்துக்கிட்டாங்கிறது ஒரு பக்கம், அரசு அங்கீகாரங்கிறது ரொம்ப முக்கியமா வேணுங்களா? எங்களுக்கு அரசோடைய அங்கீகாரம் வேணுங்கிறதுக்கு தான் நாங்க வந்து இப்ப வந்து எதிர்பார்க்கிறோம். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதுல ஃபீல்ட்ல இருக்கும். எங்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு நினைச்சு ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே போல அரசுக்கு நாங்க ஒரு சில கோரிக்கையை இந்த இதன் மூலமா நாங்க வைக்கலாம்னு நாங்க படித்து 14 வருடம் ஆகிறது. இப்ப என்னை போன்ற மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திருமணமாகி குழந்தை ஒரு இடத்துல வந்து நாங்க செட்டில் ஆயிட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு வந்து எங்களுடைய பணி நியமனம் என்பது நாங்க வாழக்கூடிய வசியக்கூடிய பகுதிகளில் அமைஞ்சா நல்லா இருக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில சட்ட வல்லுநருடன் ஆலோசனை செய்து வழங்கக்கூடிய திருக்கோவில் எந்த கோவில்ல பணி நியமனம் வழங்க முடியுமோ அந்த கோவில்களை வழங்கக்கூடிய பணிகளை ஏற்று சிறப்பாக சமுதாயத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி நாங்க வந்து ஒரு பூஜை பண்றதுக்கு தயாரா நானும் என்னை போன்ற 207 மாணவர்களும் தயாரான சூழ்நிலையில் நாங்க இருக்கோம். சமீபத்துல வந்து அர்ச்சகருடைய பணி நியமனம் என்பது வந்து அந்த ஏஜ் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கு. 2020ல வந்து ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க, போன அரசு வந்து அந்த இதை போட்டிருக்காங்க. मैक्सीम एल्लारुक्कुमे अंद 35ங்கற வயசு வந்து மாறிடுச்சு எனக்கெல்லாம் 37 வயசு ஆயிடுச்சு என்ன பல மாணவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஏஜ் வந்து கூட வந்திருக்கு அதனால வந்து அது அதை அரசு பரிசில செய்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க இதன் மூலம் நாங்க வந்து கேட்டுக்கறோம் அரசுட்ட மிக முக்கியமான கோரிக்கை நீங்க வச்ச கோரிக்கை இது வந்து மிக முக்கியமான கோரிக்கை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து கோயில் திருதெய்வ வழிபாடுகள்ல இந்த மாதிரியான அந்த நியமனம் செய்வது சரியா அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல ஆகம கோயில்கள் தான் பாடல் பெற்ற தலங்களில் தான் பூசாரியா அதாவது அர்ச்சகராக ஆக்கணும் அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லா கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா பிற சாதிக்காரவங்க பூஜை பண்றாங்க பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாவது அவங்க சொல்றது அவங்க கோர்ட்டுக்கு போனது ஆகம முறைப்படி கட்டப்பட்ட கோவில்கள்னு மென்ஷன் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கு அதனால வந்து இது இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலா திட்டம் அப்படிங்கிற சட்டம் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லணும்னா ஆகமத்துக்கு உட்பட்ட கோவில்கள்ல பணி நியமனம் செய்தால் மட்டும்தான் இந்த சட்டம் வெற்றி அதுல மாற்றுக்கிறது கிடையாது அது அதுபோல இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் போன்ற பெரிய கோவில்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆகமத்துக்கு உட்பட்ட கோவில்கள் கிடையாது ஆகமத்துக்கு உட்பட்டு எத்தனையோ கோவில்கள் கிராமங்கள்ல நகர்ப்புறங்கள்ல சிறு கோவில்கள்ல வைணவ கோவில் சிவாலயங்கள் நிறைய இருக்கு நாங்க வந்து எங்களுக்கு வந்து மதுரையில தான் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் பணி நியமனம் வழங்கணும் ஸ்ரீரங்கம் கோயில்ல தான் பணி நியமனம் வழங்கணும்லாம் கிடையாது ஆகமத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அது வந்து அந்த சட்ட வல்லுநரோட ஆலோசனை செய்து தீர்ப்பின் அடிப்படையில எங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு அரசுகிட்ட கேட்கிறோம் மிக முக்கியமா மதுரை மீனாட்சி ஸ்ரீரங்கம் திருச்செந்தூர் கோயில்களையும் இருக்கணுங்கிறது அவசியம் தான் உங்களுக்கு அங்கதான் இல்ல ஆனா அங்கேயும் போறதுங்கிறதான யதார்த்தம் இருக்கு இருக்கு சார் அதுவும் ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில்கள் தான் அது வந்து பிரசித்தி பெற்ற கோவில் அவ்வளவுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில சட்ட வல்லுநரோட ஆலோசனை செய்து அரசு வழங்கும் பணி வந்து ஏன்னா இந்த சட்டம் வெற்றி அடையணும்னா இந்த ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில்கள்ல போட்டாதான் சட்டம் வெற்றி அடையுங்கிறது அரசுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு தீர்ப்புன்னு இருக்கு ஒரு கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில அவங்க பார்த்து ஆலோசனை செய்து எங்களுக்கு பணி நியமனம் வழங்குவாங்கன்னு நம்புறோம் ஓகே பல்வேறு கேள்விகள் சமூக ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பல்வேறு கேள்விகள் முன் வச்சோம் எல்லாவற்றுக்கும் உங்களை எந்த வகையிலும் தாழ்த்து கொள்ளாமல் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தை அப்படியே மக்கள் அறிவிக்கிறோம் ஏன்னா இது ஒரு பண்பாட்டு நிகழ்வு வரலாற்று நிகழ்வு மிக முக்கியமான காலமாற்றம் நிகழ்வு அப்படிங்கிற போது இது மக்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் அது போக வரலாறும் நிச்சயமாக மாற்றி நம்புறோம் அந்த அடிப்படையில அறக்கலைக்கு சார்பாக உங்களை போன்ற தமிழ் அரசியர்களுக்கு சமூக மாற்ற நிகழ்வுக்கு எங்கள் அறக்கலைக்கு சார்பாக வாழ்த்து கொடுத்தார் நன்றி சார் நன்றி நன்றி